வன்கொடுமை தடை சட்டத்தில் கைதான நடிகை மீரா மிதூன் அவர்களும் மற்றும் அவங்களுடைய ஆண் நண்பரும் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி ரொம்பவே அவதூறா செய்தி பரப்பினது காரணமா அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில பேசுறப்போ வாய் தவறி குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி பேசியதா மனு தாக்கல்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல படங்களுக்கு கால் ஷீட் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றதாலையும் தயாரிப்பாளர்களுக்கு அவங்களால இதனால நஷ்டம் ஏற்பட்டுரும் அப்படின்றதையும் ஜாமீன் மனுல கோரிக்கையும் வச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி ரொம்பவே தவறா பேசியிருந்தாங்க அப்படின்ற காரணமா மீரா மிதூன் அவர்களை கேரளால அரெஸ்ட் பண்ணாங்க. கிரைம் போலீஸ் மீரா மிதூன் அவர்களை அரெஸ்ட் பண்றப்போ அவங்க ரொம்பவே கத்தி என்ன இவங்க ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க, ஒரு பொண்ணுக்கு இப்படிதான் நடக்கணுமா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. அண்ட் இப்போ வன்கொடுமை சட்டத்துல கைதான மீரா மிதூன் அவர்களும் அவங்களுடைய ஆண் நண்பரும் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்க தாக்கல் பண்ண மனுல வாய் தவறி குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி அவங்க பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வெளியே போய் படங்கள் நடிக்கல அப்படின்னா நிறைய தயாரிப்பாளர்களுக்கு அவங்களால நஷ்டம் ஏற்பட்டுரும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீதிமன்றம் இவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க, ஜாமீன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சோ மீரா மிதூன் அவர்கள் பற்றின இந்த நியூஸ் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அராஜகம். 24 மணி நேரம் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, என் கைய உடைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல் ஃபைல் கொடுத்த எடுக்கல. வெறும் எனக்கு படம் ரிலீஸ் ஆகுங்கிறதுக்காக போலீஸ் எனக்கு அராஜகம் பண்ணிட்டே என்னை கொலை பண்ணிட்டு செத்துருவேன். முதலமைச்சர் அவர்களே, பிரைம் மினிஸ்டர் மோடி.